அழகனும் அருணகிரியும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உமா பாலசுப்ரமணியனின் காலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அருணகிரிநாதர் தலம் தலமாக சென்று பல பாடல்களை பாடியிருக்கிறார். நாம் இப்பொழுது போகப் போவது சிதம்பரம். சிதம்பரம் என்றாலே அவருக்கும் அந்த தில்லை நட்ராஜன் நினைவுக்கு வரும். சிதம்பரத்தில் எத்தனை சபை, ஐந்து சபைகள் இருக்கின்றன. அந்த ஐந்து சபைகளும் ஒரே இடத்தில் இல்லாமல் வேறு வேறு இடத்தில் இருந்தாலும் இந்த பொற்சபை அந்த சிதம்பரத்தில் ஒரு ரகசியம் இருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக காண்கிறோம். சிதம்பரம் என்பதே பெரிய கோயில். அதை நாம் சென்று தரிசித்தாலே நமக்கு நல்ல பயன் அளிக்கும். அப்போ இப்பொழுது நாம் திருப்புகழையும் பாடப்போகிறோம். சிதம்பரத்தில் என்ன பாடல்? ஏழு கடல் மணலை அளவிடின் அதிகம். இப்பொழுது நாம் வரி வடிவத்தில் அதை முதலில் கண்டு களிக்கலாம். அதன் பிறகு இசை, பிறகு விரிவுரை. இப்பொழுது வரி வடிவம். ஏழு கடல் மணலை அளவிடின் அதிகம், எனதிடற் பிறவி அவதாரம், இனி உனது அபயம், எனது உயிர் உடலும் இனி உடல் விடுக முடியாது, கழுகொழு நரியும் எரிபூவி மரளி கமலனும் மிகவும் அயர்வானார், கடன் உனது அபயம், அடிமை உன் அடிமை, கடுகி உன் அடிகள் தருவாயே, விழுத்திகள் அழகி மரகத வடிவி விமலி முன் அருளும் முருகோனே, விரி தலம் எரிய குலகிரி நெறிய விசை பெரு மயிலில் வருவோனே, எழு கடல் குமுற அவுணர்கள் உயிரை இறை கொழும் அயிலை உடையோனே, இமயவர் முனிவர் பரவிய புலியூரினில் நட மறுவு பெருமாளே. என நேயர்களே, வரி வடிவில் கண்டு கழித்து விட்டீர்களா? இப்பொழுது இசையை கேட்கலாம். ஏழு கடல் மணலை அளவிடின் அதிகம், எனதிடர் பிறவி அவதாரம், இனி உனதபயம், எனதுயிர் உடலும் இனி உடல் விடுக முடியாது, கழுகோடு நரியும் எரிபூவி மரளி கமலனும் பஞ்சபூத தலங்களுள் ஆகாய தலமாக விளங்குவது இந்த சிதம்பரம். இதை தில்லை பெரும்பற்ற புலியூர் என்றும் வழங்குவார்கள். இங்கு சந்தானாச்சாரியார்கள் முக்தி பெற்ற தலம். இந்த தலம் சந்தானாச்சாரியார்கள் முக்தி பெற்ற தலம். திருநீலகண்டநாயனார் பிறந்ததும் இந்த ஊர்தான். திருப்பல்லாண்டு பாடினார் இந்த சேந்தனார். தேரை ஓட்டும்போது தடைப்பட்டு விட்டது. அந்த தேரை ஓடச் செய்த தவம். திருப்பல்லாண்டு பாடி அந்த தேரை ஓடச் செய்தார். இன்னும் பல அதிசயங்கள் நடந்திருக்கின்றன. ஐந்து சபைகள் இருக்கிறது என்று நாம் கண்டோம். ஏழு கடல் மணலை நம் பிறவியை பற்றி கூறுகிறது. அவ்வளவு பிறவியா என்று நாம் அதிசயிக்கப் போகிறோம். ஒரு கடல் மணலை அளவு செய்வதே கடினம். ஏழு கடல் மணலை நாம் அளவு பார்க்க வேண்டுமா? அதாவது நாம் நிற்கும் இடத்திலேயே அந்த மணலை கை மண் அளவை எடுத்து அதை எண்ண முடியுமோ? முடியவே முடியாது. இந்த ஏழு கடல் மணலை, ஒரு கடல் மணலை அதாவது கரையோரத்தில் இருக்கிறதே அந்த மணலை அதிகாரிகளை கொண்டு அதை எண்ண செய்யலாம். அதை ஏழால் பெருக்கி ஏழு கடல் மணல் என்று கூறலாம். அது கூட அவ்வளவு எளிது. ஆனால் நம் பிறவி இருக்கிறதே அது எண்ணற்றதாக இருக்கிறது. அதை அளவிட முடியாது என்று அருணகிரிநாதர் கூறுகிறார். ஏழு கடல் மணலை அளவிடின் அதிகம், அதை எண்ணி பார்த்தால் அந்த அளவுக்கும் மேலாக இருக்கிறது நம் பிறவி என்று கூற வருகிறார். எனது இடர் பிறவி அவதாரம் என்று கூறுகிறார். துன்பம் நிறைந்த எனது பிறவிகள், அதாவது இதை அவதாரம் என்று கூறுகிறார். ஏன் அவதாரம் என்று கூறுகிறார்? அதாவது ஒரு முறை நாம் பிறந்துவிட்டால் மரணம் ஏற்படுகிறது. எப்பொழுது ஏற்படுமோ அப்பொழுது ஏற்படுகிறது. நாம் என்ன செய்கிறோம்? ஸ்வர்க்கத்துக்கோ நரகத்திற்கோ சென்று விடுகிறோம். சிறிது நாள் அதன் பயனை துய்த்துவிட்டு மறுபடியும் நாம் கீழே தள்ளப்படுகிறோம். அது கீழே வருவதனால்தான், இந்த பூமிக்கு வருவதனால்தான் அவதாரம். இந்த குரங்குகளை கூட என்ன அவதாரம் என்று, ஏனென்றால் அது துள்ளி குதித்து மரத்துக்கு மர தாவி கீழே குதிக்கும் அல்லவா? அப்படித்தான்
பேற்றைத்தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா? செஞ்சடா அடவி மேல் ஆற்றை பணிய இதழியை தும்பிய அம்புலியின் கீற்றை பணிந்த பெருமான் குமாரன் கிருப்பாகரனே என்று கந்தர அலங்கார பாடலில் பாடுவார். அதாவது அருணகிரிநாதர் சொல்வார், அதாவது எனக்கு பேற்றி தவமே கிடையாது, என்னுடைய ஆகாமியம் சஞ்சீதம் அதெல்லாம் பிராரப்தம் எல்லாம் இருக்கிறதே. ஆகாமியம் என்பது என்ன? நம்ம பாவ மூட்டை, அதை சிறிது கொடுத்து நீ அதை துவைத்து கொண்டு நல்லது செய்து விட்டு வா என்றால் அதில் மேலும் மேலும் தீவினைகள் நிரம்பி நாம் திரும்பி செல்கிறோம். அதனால் என்னாகிறது? பிறப்பு எடுக்கிறோம். அதனால் அந்த பிறப்பு எப்படி இருக்கிறது? எவ்வளவு பிறப்புகள் எடுக்கிறோம்? எழுக்கடல் மணலை அளவிடன் அதிகம், அவ்வளவு பிறப்புகள் எடுக்கிறோம். அளவிடன் அதிகம் எனது இடர் பிறவி, இந்த பிறவி ஆஹா, எடுத்த பிறவிகள் எல்லாம் சுகமாக இருக்கிறதா, இன்பமாக கழிக்கிறதா? அப்படி இல்லை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு துன்பம் இருக்கிறது. நாம் அவதாரம் எடுத்து விட்டோம். அவதாரம் என்பது என்ன? கீழ் இறங்குவது, அந்த அதுதான் அவதாரம். அப்படி கீழ் இறங்கி நாம் வந்து விட்டோம். இனி உனது அபயம். என்னால் முடியவே இல்லை முருகா, எத்தனை நான் பிறவிகள் எடுப்பது? இவனுக்கு தெரிந்தார் போல் சொல்லுகிறான். இவன் எத்தனை பிறவி எடுத்தான் என்றால் யார் யாரும் கேட்டால் நமக்கு நினைவு இருக்கிறதா? இருந்தாலும் ஒரு அயற்சி தெரிகிறது. இவ்வளவு பிறவிகளா என்று நாம் படித்தும் நாம் பார்க்கிறோம் அல்லவா? அதனால் நமக்கு ஓ இவ்வளவு பிறவி இருக்கிறதா என்று தெரிகிறது. இனி உனது அபயம், இனிமேல் உனக்கே அபயம். அபயம் என்றால் என்ன? சரணாகதி, நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என்னை என்று கூறுகிறார். எனது உயிர் உடலும் இனி உடல் விடுக முடியாது. அதாவது எனது உடலில் உயிர் புகுத்தியிருக்கிறார். இது இரண்டுமே உனது அபயம், இரண்டுமே சரணாகதி என்று நான் அடைந்து விட்டேன். இனிமேல் என்னால் இந்த உயிரை விட முடியாது. உயிரை விட முடியாது என்றால் என்ன? எனக்கு இறப்பு கிடையாது என்று கூறுகிறார். இறப்பு இல்லையானால் பிறப்பும் கிடையாது. எவ்வளவு அழகாக சாமர்த்தியமாக கூறுகிறார் பாருங்கள். திருஞான சம்பந்தர் எப்படி அந்த ஜோதியில் கலந்தார், அப்படி நாம் ஜோதியில் கலக்கலாமே. இறைவனோடு கலக்க வேண்டும். ஜோதியில் என்றால் என்ன? ஜோதி வேறு, நெருப்பு வேறு. அதனால் அந்த ஜோதியில் கலக்க வேண்டும். இறைவனுடையது தான் ஜோதி. அந்த ஜோதியில் கலக்கும் அந்த பாகியம் கிடைக்குமா என்று தெரியவில்லை. திருப்புகழை பாடினால் கிடைக்குமோ என்னவோ, இருந்தாலும் நாம் முயற்சி செய்து பார்க்கலாமே முருகனே. இப்படி ஒவ்வொரு திருப்புகழாக வேண்டி நாம் நிற்கலாமே. அதனால் என்ன கூறுகிறாய்? எனது உயிர் உடலும் எனது உனது அபயம், இனி உடல் விடுக முடியாது. நீதான் உன்னையே சரணாகதி என்று அடைந்து விட்டேன். நீதான் எனக்கு அபயம் தர வேண்டும். எனக்கு வேறு உபாயமே கிடையாது முருகா. அதனால் இனிமேல் நான் சலித்து விட்டேன். என்னுடைய உயிரை விட முடியாது. மரணம் என்பது எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று கூறுகிறார். அது மரணம் அடைந்தால் என்ன ஆகிறது? அந்த காலத்தில் காட்டில் இருந்து விடுவார்கள். அப்பொழுது கழுகு வரும், நரி வரும், அல்லது அதை எரித்து விடுவார்கள், அல்லது புவி என்றால் என்ன? மண், மண்ணில் புதைத்து விடுவார்கள். அவரவர்கள் குலத்துக்கு ஏற்றாற்போல் செய்வார்கள். கழுகொடு நரியும் எரி புவி, கழுகும் நரியும் நெருப்பும் மண்ணும் மரளி கமலனும் இவையெல்லாம் சலித்து விட்டதாம். ஆஹா, இவ்வளவு தின்னு தின்னு நான் கொழுத்து விட்டேன், எனக்கு அலுப்பாக இருக்கிறது, என் வாய் வலிக்கிறதே என்று அந்த கழுகும் நரியும் சொல்கிறதாம். அவ்வளவு பிணங்கள், அவ்வளவு இறப்புக்கள். அவ்வளவு இறப்புக்கள் இருந்தால் எவ்வளவு பிறப்புகள் இருக்கும்? அத்தனை எத்தனை மனிதர்கள் இருப்பார்கள். மனிதர் மட்டுமன்று ஜீவராசிகள் இருப்பார்கள். அப்படி அத்தனை ஜீவராசிகளும் இறந்தால் இவர்களுக்கு கொண்டாட்டம் என்றுதான் நினைக்கிறோம். அவர்கள் அவைகளே அழுத்து கொள்ளுகிறதாம். கழுகொடு நரியும் எரிபுவி மரளி கமலனும் மிகவும் அயர்வானார். யமனும் பிரம்மனும் கூட அயர்ந்து விட்டார்களாம். பிரம்மா சலித்து விட்டானாம். எழுதி எழுதி மறுபடியும் அவர்களுக்கு பிரிவி கொடுத்து 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 அவன் சலித்து விட்டானாம். இந்த மரளி இருக்கிறானே, அவனும் உயிரை எடுத்து எடுத்து அவனும் அயர்ந்து விட்டானாம். வர முடியாது என்று அந்த உடலிலிருந்து உயிர் பிரிவதற்கு அவ்வளவு கஷ்டப்படுகிறது அல்லவா? அப்படி இவன் இழுத்து இழுத்து இவனும் கைவலித்து இவனுக்கும் அயர்வாக இருக்கிறதே என்று எவ்வளவு அழகாக கூறுகிறார் பாருங்கள். கடன் உனது அபயம், உன்னுடைய கடமை அல்லவா? நீதானே மரத்தை வைத்தாய், அப்பொழுது நீதானே தண்ணீர் வளர்க்க வேண்டும். முன்னாலே தானே நான் பிறந்தேன். அதனால் நீதான் உன்னுடைய கடமை, என்னை காப்பாற்றுவது உன்னுடைய கடமை முருகா. உன்னிடம் உனது அபயம் என்று கூறுகிறார். உன்னிடம் நான் அடைக்கலம் புகுந்து விட்டேன், வேறு எனக்கு உபாயம் கிடையாது என்று மறுபடியும் அவர் கூறுகிறார். அடிமை உன் அடிமை,
நான் உனக்கு அடிமையாக வேண்டுமானால் இருக்கேன், உன் அடிமைதான் நான். அதனால் அடிமையாக நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன். ஆனால் இனி என் உயிர் விட முடியாது. இந்த உடலும் உயிரும் இனி இங்கு இருக்கக்கூடாது. முருகாய், எனக்கு பிறவியே வேண்டாம் என்ற கருத்தில் அவர் கூறுகிறார். அதனால் நான் உனக்கு அடிமையாகவே இருந்து விட்டு போகிறேன். முருகாய், எப்படியாவது என்னை காப்பாற்று. கடுகே உன் அடிகள் தருவாயே, அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? கடுகு என்றால் என்ன? விரைந்து விரைந்து உன் அடிகளே தா. அந்த அடிகளை நான் பற்றி கொள்கிறேன். எனக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம். எனக்கு இது மறத்து விட்டது. எனக்கு பிடிக்கவே இல்லை என்று உடலும் உயிரும் விடுக முடியாது. கடன் உனது அபயம் என்று கூறி கடுகி உன் அடிகள் தரவாராய். விரைவாகவே நீ வர வேண்டும். நீ ஒரு நாள் வைத்து அன்று வருகிறேன் என்று சொல்லக்கூடாது. உடனேயே என் எதிரில் வந்து உன் பாதங்களை காண்பித்தால் அந்த பாதத்தை நான் பற்றி கொள்வேன். அதை தொட்டாலே நான் நல்லவனாக ஆகிவிடுவேன். எனக்கு எல்லா அருளும் கிடைத்துவிடும், முக்தி கிடைத்துவிடும் முதலில் என்று கூறுகிறார். விழுத்திகள் அழகி மரகத வடிவு. விழு என்றால் என்ன? விழுப்பொருள் என்றால் என்ன? சிறந்த பொருள், மேம்பட்ட பொருள். விழுத்திகள் மேம்பட்டு திகழ்கின்றதாம், திகழும். அழகி, வெகு அழகியாக இருக்கிறாள். அவள் எந்த நிறத்தில் இருக்கிறாள்? மரகத வடிவி. மரகதம் என்றால் பச்சை, பச்சை வண்ணத்தினள். விமலி முன்னருளும். விமலி என்றால் மலம் இல்லாதவள். முன்னருளும், முன்னால் அவள் அருளால் தான் முருகன் வந்தான் என்று கூறுவார். அது பார்க்க போகிறோம். இன்றருளும் முருகோனே, முருகப்பெருமானே, விரி தலம் எரிய குலகிரி நெறிய. பறந்து விரிந்து நிற்கும் இந்த நிலம் எரிந்ததாம். ஏன் எரிந்தது என்றால் அங்கு போர்க்களம். அந்த போரில் அந்த அசுரர்கள் எல்லாரையும் இந்த வேல் அது தாக்கி அவர்களை கொன்றது அல்லவா? அதனால் விரிதலம் எரிய, அதனால் எரிந்து படுகிறது. கருவிகள் எல்லாம் இருக்கும், அதனால் அது எரிகின்றது, தீ மூழ்கின்றது. குலகிரி நெறிய. குலகிரி என்றாலே கிரௌஞ்சமலை. அந்த கிரௌஞ்சமலை என்ன ஆகிறது? நெறி என்றால் பொடி பொடியாக நெறிந்து விடுகிறது. விசை பெருமையில் வருவோனே. விசை என்றால் வேகம், வேகமாக வருபவன் அவன். வேகமாக ஏதாவது போர் புரிந்தாலும் சரி, அது வேகமாக வரும். அல்லது ஏதாவது அடியாருக்கு அருள் புரிய வேண்டுமானாலும் வேகமாக வருவதற்காகத்தான் மயில் வாகனமாக வைத்திருக்கிறார். மயில் விசைப்பெரு மயிலில் வருவோனே என்று இந்த வாகனமாக வைத்திருக்கிறது. அப்பொழுது என்ன ஆகின்றது? ஏழு கடல் குமுற. இந்த வேலையை ஓச்சுகிறான் அல்லவா, அதாவது வீச்சுகிறான் அல்லவா. இங்கு அந்த எரிகிறதை இதை பார்த்து விட்டது அந்த கடல். ஒரு கடல் அல்ல, ஏழு கடலும் குமுறுகிறதான். ஓஹோ, நம்மிடமும் இந்த வேலை பாய்ச்சி விட்டு விடுவானோ? ஏனென்றால் அடைக்கலம் புகுந்து விட்டானே. இந்த சூரபத்மன் கடலில் தானே கடைசியில் மாமரமாக நின்றான். அதனால் அது பயந்து விட்டதாம், அது குமுறுகிறதாம். அந்த ஏழு கடல்களிலும் இந்த வேலை பாய்ச்சி விடுவானோ? நாம் எல்லாம் வற்றி போய் விடுவோமோ? நீர் இல்லாத நிலைமை ஆகிவிடுமோ என்று பயப்படும்படி குமுற, கொந்தளிக்க. குமுற என்றால் என்ன? கொந்தளிக்கிறதாம். கொந்தளித்தால் என்ன? அதிகமான சூடாகி அது நீராவி ஆகி அது மேலே போனால் என்ன ஆகும்? பற்றிவிடும். எழுக்கடல் குமுற. அவுணர்கள் இறை உயிரை இறை கொழும். அவுணர்கள் உயிரை, அவுணர்கள் உயிரை இறை யார் கொண்டது? அந்த வேலை வீசுகிறான், அதனால் அவர்களுடைய உயிரை உணவாக கொள்ளும். அயிலை உடையோனே. அயிலை என்று பருத்தமலை, சிறுத்தை இடை, விழுத்த நகை, கருத்த குழல், சிவத்தை இதழ், மரச் சிறுமி, விழிக்கு நிகர் ஆகும். அந்த வேலை அவர்களிடம் செலுத்தி அவர்களை உயிரை விடும்படி செய்தானாம். இமையவர், முனிவர், பரவிய புலியூர். புலியூர் என்பது என்ன? சிதம்பரம். அந்த சிதம்பரத்தில் யார் யார் இருக்கிறார், யார் யார் பரவிய என்றால் என்ன? புகழ்ந்தார்களாம், இறைவனை புகழ்ந்தார்கள். யார் யார்? இமையவர் என்றால் தேவர்கள். முனிவர்களும், முனிவர்களில் வியாக்கிரபாதர், பதஞ்சலி, உபமன்யு, வசிஷ்டர் இவர்கள் யாவரும் புலியூரில் இருந்தார்கள். சிதம்பரத்தில் நடமருவு பெருமாளே. சிவபெருமான் நடம் புரிந்தார் என்று தெரியும். சிவபெருமான் நடம் புரிந்தாலும் அது முருகனுக்கும் தகும். தண்டயனி, வெண்டயம், கிண்கிணி, சலங்கையும் தன்கழல் சிலம்புடன் கொஞ்சவே என்று கூறும்படியாக அவன் நடனம் ஆடினானாம். திருச்செந்தூரில் அந்த மாசி மகம் பொழுது ஏழாவது நாள் அருணகிரிநாதருக்கு அந்த சந்நிதிக்கு பின்னாடி நீ வா, பின்னால் வா, உனக்கு நடனத்தை காண்பிக்கிறேன் என்று கூறி அந்த முருகன் நடனத்தை காண்பிக்கவில்லையா? அதே போல் சிவபெருமான் இங்கு ஆடுகிறான் அல்லவா, அந்த ஆனந்த தாண்டவம் ஆடுகிறான். இந்த வியாக்கிரபாதரும், வியாக்கிரபாத முனிவரும், இந்த பதஞ்சலியும் நடனத்தை காணாவது அவர்கள் உண்ணமாட்டார்கள். அதனால் எப்பொழுதுமே நடனத்தை கண்டு
கண்டுவிட்டு தான் உண்ணுவார்கள். அப்படிப்பட்ட அந்த நடனம், தந்தை ஆடுகிறான் அல்லவா, அப்படிப்பட்ட நடனத்தை நடமருவு பெருமாளே என்று கூறுகிறார். முருகனும் நடனம் ஆடுகிறான் என்று கூறுகிறார். ஏழு கடல் மலையினும் நம்மளுடைய அதிகமாக பிறவி இருக்கிறது என்று அவர் கூறிவிட்டார். மணல்களை எண்ணினாலும் அதற்கும் மேலாக இருக்கிறது நம் பிறவி என்று இதை மாணிக்க வாசகர் எப்படி சொல்கிறார் என்று நாம் காண்போம். கடல் எத்தனை, மலை எத்தனை, அத்தனை கண்மம், அவ்வளவு கண்மம் இருக்கிறதாம். கண்மம் இருக்கிறது அல்லவா, ஆணவம் கண்மம் மாயை என்று இருக்கிறது, அதைத்தான் கூறுகிறார். கடல் எத்தனை, மலை எத்தனை, அத்தனை கண்மம், அதற்கு அந்த கண்மத்திற்கு ஏற்றாற்போல் உடல் எத்தனை, அத்தனை கடல் நுண்மணல் ஒக்கும் இந்த ஜடலத்தை நான் விடுமுன்னே உனை வந்து இருட்படலத்தை மாற்றப்படாதே சார நிறைந்த பராபரமே என்று எவ்வளவு அழகாக கூறுகிறார். நம்மளுடைய கண்மம் இந்த கடல் போல விரிந்து இருக்கிறது, அதனால் என்ன ஆகிறது, உடல் வருகிறது. உடல் எத்தனை, கடல் போல உடல் அதிகமாக வருகிறது என்று கூறுகிறார். ஏன் இடற்பிறவி என்று கூற வேண்டும், கருவில் வசிக்கும் போதே அந்த எது இருக்கிறதோ அதற்கு அந்த பிண்டமாக இருக்கிறது, அதற்கு பிறகு உறுப்புகள் வருகிறது, அப்பொழுது மிகவும் துன்பப்படும். அதனால் நாம் பிறக்கும் போதும் உண்டாகிறது, பிறந்த பிறகும் உண்டாகிறது, பிறப்புக்கு முன்னாடியும் துன்பம் நேரிடுகிறது. எப்படி என்றால் பல்வேறு வாதனையாலும் பேயினாலும் பல்வேறு நோயினாலும் பசி காமம் மயக்கம் நிதிரை மூப்பு மரணம் முதலியவற்றால் நமக்கு துன்பம் ஏற்படுகிறது. அதாவது வயது ஏற 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 நமக்கு நோயும் அதிகமாகி நமக்கு மூப்பு வந்து விடுகிறது, பிறகு கடைசியாக மரணம் ஏற்படுகிறது. மரணம் என்பதே ஒரு துன்பம் தானே, அந்த துன்பம் ஏற்படுகிறது. ஒவ்வொரு பிறவியிலும் நரி கழுகு இவைகளெல்லாம் நம்மை பிணமாக இருக்கும் பொழுது அது தின்று விடுகிறது என்று கூறுகிறார். அந்த எப்பொழுது பார்த்தாலும் நாம் பிறக்கிறோமே, சலித்து விட்டார்கள் இவர்கள், அதாவது யமனும் சலித்து விட்டான் பிரம்மாவும் சலித்து விட்டான் என்பதை அழகாக பட்டினத்தார் கூறுவார். எப்படி கூறுவார் என்றால், மாதா உடல் சலித்தாள், ஏ அவள் பெற்று பெற்று கருவுற்று கருவுற்று உடல் சலித்தாளாம், மாதா உடல் சலித்தாள், வல்வினியேன், வல்வினியேன் என்றால் என்ன, நான வல்வினியேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே, நாதா இருப்பையூர் வாழ் சிவனே, இன்னும் ஓர் அன்னை கருப்பை ஊர் வாராமல் கா, இன்னும் எனக்கு ஒரு அன்னை வேண்டாம், அன்னை வயிற்றில் கருப்பை இருக்கும் அல்லவா, அந்த கருப்பையில் ஊறுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை, நீதான் காக்க வேண்டும் என்று பட்டணத்தார் கூறுகிறார். இறைவன் இல்லாத உலகம் இல்லை, இறைவன் இந்த உலகத்தையும் படைத்து அதில் மனிதர்களையும் படைத்து அதில் நமக்கு கரண தனு கரண புவன போகங்களையும் அழித்திருக்கிறான். அதனால் அவனுடைய கடனாகும், நம்மளை காப்பது அவனுடைய கடனாகும், அந்த உயிர்களை வாழ்விப்பதும் அவனுடைய கடனாகும். அதாவது மக்களை காப்பது மாதா பிதாக்களுக்கு கடன் என்று, காக்க கடவியே நீ காவாது இருந்த கால் ஆர்க்கு பயணம் அறுமுகவா என்று சிவஞான முனிவர் கூறுவார். கல்யாண சுபத்திரனாக குரமாது தனக்கு வினோதா, கவின் ஆறு புயத்தில் உலாவி விளையாடி களி கூறும் உனை துணை தேடும் அடியே நீ சுகப்படவே இது கடனாகும் அப்பா கனமாகும் முருகோனே என்று நிலையாத சமுத்திரமான என்று தொடங்கும் ஒரு பாடலில் கூறுகிறார். விழுத்தகள் வீழ்த்திகள் அழகி மரகத வடிவி விமலி முன் அருளோனே என்று அருளும் என்று கூறுகிறார். முருகனை விமலி அருளினாள் என்று கூறுகிறாளே, அது எப்படி என்று நமக்கு சிறிது சந்தேகமாக இருக்கிறது அல்லவா. அது எப்படி என்றால், சனக்காதி முனிவர்களில் சனத்குமாரர் இருக்கும் பொழுது இவை இருவரும் அம்பாளும் சிவபெருமானும் வந்து வரம் வேண்டுமா கேட்ட பொழுது, இல்லை நான் உங்களுக்கு வரம் தருகிறேன் என்ற பொழுது இவள் மனத்தில் நினைத்தாளாம் பார்வதி தேவி, இவன் எனக்கு மகனாக வர வேண்டும் என்று, சிவபெருமான் நீ மகனாக வர வேண்டும் என்று மகனாக வந்தார். வந்தவுடன் அதற்கு பிறகு இந்த தேவர்களும் வேண்டினார்கள், வேண்டி நின்றபடி அருவமும் உருவமாகி என்ற பாடலில் இது இவையாகவும் இருக்கின்றன. அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் பிரம்மமாய் நின்று ஜோதிப்பிழம்பு அது ஓர் மேனியாகி கருணைக்கு ஒரு முகங்கள் ஆறும் கரமது பன்னிரெண்டும் கொண்டு ஒரு திருமுருகனாய் அங்கு வந்து உதித்தான். அவன் நெற்றி கண்ணிலிருந்து வந்தான் அந்த அது அவரே ஒரு ஆகாயம்தானே, சிவனே ஒரு ஆகாயம்தானே, அது பிறகு வாயுவால் ஏந்தி, பிறகு அக்னி ஏந்தி, பிறகு அது கங்கை ஏந்தி, பிறகு அது அந்த திடலில் விடப்பட்டது, சரவண பொய்கையில் விடப்பட்டது. அது ஆறு
திரு கார்த்திகை பெண்கள் யாவரும் வளர்த்தார்கள், பாலூட்டி சீராட்டி வளர்த்தார்கள். பிறகு ஒரு நாள் ஒரு சமயம் அம்பிகையும் அங்கு வந்து சேர்ந்து அனைத்தையும் அணைத்த பிறகு அது அணைப்பு கந்தன் என்ற பெயர் வந்தது. கந்தன் என்பதற்கு அணைப்பு என்ற பெயர், ஸ்தானு என்ற பெயர். அப்படியாக முருகன் அங்கு தோன்றினான். அதனால் அந்த விமலி முன் அருளும் முருகோனே என்று கூறுகிறார். அந்த நிகழ்ச்சியை வைத்து இவர் விமலி முன் அருளும் முருகோனே என்று கூறுகிறார். அந்த சரணம் முன்னாலேயே நாம் பார்த்தோம், அந்த சரவணம் இருக்கிறதே, அந்த சரவணன கொய்கை அதுவே அம்பிகை தான் என்று. அதில் விட்டவுடன் தான் முருகன் குழந்தையாக மாறினான். அதுவரை அவன் என்னவாக இருந்தான்? ஜோதி பிழம்பாகத்தானே இருந்தான். அதனாலும் நாம் கூறலாம் அம்பிகை விமலி முன் அருளும் முருகோனே என்று கூறியிருக்கிறாரே. ஏழு கடல் மணலை அளவிடி நதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் இனி உனதபயம் எனதுயிர் உடலும் இனி உடல் விடுக முடியாது கழுகோடு நரியும் எரிபூவி மரலி கமலனு மிகவும் அயர்வான கட கடுகி உன் அடிகள் தருவாயே. இத்தனை கருத்துக்களையும் இத்தனை புராணங்களையும் கதைகளையும் தன்னுடைய புத்தியில் வைத்திருக்கிறாரே இந்த அருணகிரிநாதர். அவரை பாராட்ட வேண்டும். ஆனால் பாராட்டுவதற்கு நாம் யார்? நாம் சிறியவர்கள். ஆனால் இவ்வளவையும் சொல்ல வேண்டும் என்று அவருக்கு தோன்றியிருக்கிறதே பாடல் மூலமாக. நாம் அறிவிலிகள், நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு எவ்வளவு விருப்பம் இருக்கிறது. அதனால் அருணகிரிநாதர் மூலமாக, திருப்புகழ் மூலமாக இதையெல்லாம் கொடுத்தவன் யார்? முருகன். அதனால் நம்ம முருகனை நாம் வேண்டினாலே எல்லாமே கிடைத்துவிடும். அது எப்படி கிடைக்கிறது? இந்த மக்கள் தொலைக்காட்சி மூலமாக கிடைப்பது அது ஒரு அதிசயம்தான். எவ்வளவோ தொலைக்காட்சி இருக்கையில் இந்த மக்கள் தொலைக்காட்சி மூலமாக நாம் திருப்புகள் அதை கேட்டு ரசிக்க வேண்டும், அதன் உட்கருத்தை நாம் கருத்தில் இருத்த வேண்டும் என்ற ஒரு நமக்கு ஒரு புண்ணியம் கிடைத்திருக்கிறதே, பேரு கிடைத்திருக்கிறதே, அதை பாராட்டத்தான் வேண்டும். அதற்கு முருகனுக்கும் அருணகிரிநாதருக்கும் குருமார்களுக்கும் நன்றி தெரிவித்து நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.